Hi and welcome everyone. In this video, let's discuss the supplementary reader, the Christmas truce, in unit 2nd, in term 3. This is for 9th standard supplementary reader. And let's go to the lesson. Before going to the lesson, let's take a look on the author. Aaron Shepherd அப்படிங்கிற இந்த ஆத்தர் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஆத்தரை இவரை வந்து ஆனர் பண்ணுறாங்க. இவர் வந்து நிறைய கதைகள், பழைய கதைகளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்தர். இந்த ஸ்டோரி நமக்கு இருக்கிறதும் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி தன்னுடைய இமேஜினேஷனுடைய ஓவர் ஃப்ளோவில் இதை கொடுத்துருக்காரு. அந்த கிறிஸ்மஸ் டே ஈவில் என்ன நடந்துச்சு, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத தன்னுடைய சிஸ்டருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி இதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அவருடைய சிஸ்டர் நேம் வந்து இங்கே வந்து ஜானட் அப்படின்னும், அங்கே அந்த எழுதுகிற அந்த சோல்ஜருடைய நேமை வந்து டாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. இந்த லெசன் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி டைட்டில் எடுத்துக்கிறோன்னா, த கிறிஸ்மஸ் ட்ரூஸ். இங்கே ட்ரூஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, சீஸ் ஃபயர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு போரில் எடுக்கக்கூடிய ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபைட்டிங், ஒரு டெம்பரரி பிரேக்கு, சண்டையிடும்போது எடுக்கக்கூடிய ஒரு கேப்பு தான் வந்து இந்த ட்ரூஸ்ன்ற மீனிங்கில் எடுத்துக்கிறோம். இது கிறிஸ்மஸ்க்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கேப் அப்படிங்கிறதுனால இதை வந்து கிறிஸ்மஸ் ட்ரூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அன்அஃபிஷியலான விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு போர்ல வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்லாம் இருக்கவே கூடாது. அதையும் தாண்டி ஹியூமனிட்டி வின்ஸ் த வார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல இது எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றத நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா டெக்ஸ்ட் ரொம்ப லாங்காக இருக்குன்றதுனால. இதில் வந்து நியூ வேர்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த டக் அவுட்ஸ் அப்படிங்கிற மீனிங் வந்து நம்மளுடைய தமிழில் சொல்லணும்னா பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ வந்து தன்னுடைய சிஸ்டர் கவர் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவர் வந்து இது வந்து ஒரு ஃபேரி டெய்ல் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இது வந்து நம்பவே முடியாத விஷயமா இருக்குது, யாருக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்டிப்பாக இது நடக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயமா எடுத்துகிட்டு, ஆக்சுவலாக இது வந்து ஒரு நடந்த விஷயமாக தான் சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் வந்து ஆக்சுவலாக உண்மையாகவே வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்டில் வந்து இப்படி ஒரு பிரேக் ஒன்று இருந்துச்சு, அப்படி வந்து அவங்க வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணதாக தான் சொல்லப்படுது. அதுதான் இங்கே நமக்கு லெசனாகவும் வந்திருக்கு. இதில் வந்து அவங்களும் இங்கே வந்து கேரல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அது என்னென்னா கிறிஸ்மஸ் டைமில் பாடக்கூடிய இந்த டிவோஷனல் சாங்ஸை தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ட்ரென்சஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ட்ரென்சஸ் அப்படிங்கிறத நான் சொன்ன அந்த பதுங்கு குழிகள் அப்படிங்கிறது. ஸோ அந்த பதுங்கு குழிகளில் இந்த இராணுவ வீரர்கள்லாம் இந்த சைட் பிரிட்டிஷ், அந்த சைட் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி எப்போ யாரை வேணாலும் தாக்கப்படலாம் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரிஷியல் மூமெண்ட்டில் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் அந்த டைம் எப்படின்னா, அது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஈவாக மாறுது. அதாவது கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் அவங்க எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. இங்கே மெய்மிங் அப்படின்ற ஒரு வேர்டு, நியூ வேர்டு இருக்குது. மெய்மிங் அப்படிங்கிறது இன்ஜியூர், அதாவது ஒரு 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 இராணுவ வீரர் அந்த எதிரி நாட்டு இராணுவ வீரரை எப்போ டைம் கிடைக்கும், எப்போ அவங்கள கொல்லலாம், காயப்படுத்தலாம், அப்படி தான் அவங்க டைமிங் எதிர்பார்த்துருக்காங்க. அது வந்து கண்டினியூஸாக மழை பெய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அந்த மழை பெய்யும் பொழுது அந்த பதுங்கு குழிகளுக்குள்ள தண்ணியெலாம் போய் சேர்ந்து அவங்க ரொம்ப அதில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படிலாம் அவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் பேஜில் நம்ம பார்க்குறது. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கும் பொழுது இவங்க படுற அதே ஃபீலிங் தான், அதே கஷ்டம்தான். ஜெர்மன் சோல்ஜர்ஸும் சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கும் அதே மழை, அதே டேஞ்சர்ஸ். இவங்களுடைய மனநிலை என்னவோ அவங்களுடைய மனநிலையும், அதாவது ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் என்ன நடப்பானா, அவங்க எப்போ வேணாலும் தாக்குவாங்க, எப்போ வேணாலும் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஜெர்மன் சோல்ஜரும் நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய திங்கிங் வந்து ஒன்று தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிக்கணும், யார் யாரை கொல்றது அப்படின்னா அவங்களுடைய என்மிட்டி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போது அடுத்தது வந்து அந்த கிறிஸ்மஸ் ஈவ் டேயில் வந்து
அந்த கிளைமேட்டை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, பேஜ் நம்பர் 127 தேர்ட் பேராகிராஃப் பார்த்தோம்னா, ஜஸ்ட் எஸ்டர்டே மார்னிங் கிறிஸ்மஸ் ஈவ் டே வி ஹேட் அவர் ஃபர்ஸ்ட் குட் ஃப்ரீஸ் கோல் அஸ் வி வேர் வி வெல்கம் டேட் பிகாஸ் அட்லீஸ்ட் த மட் ஃப்ரோஸ் சாலிட். அதாவது அந்த மழை பெய்து பெய்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சேரு அந்த அந்த மட்டில் வந்து அவங்கள மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கோல்டு வெதரில் அந்த மட்டு கூட ஃப்ரோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே everything was tinged. இந்த tinged அப்படிங்கிற டேர்ம் வந்து TING அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது டிங் அப்படின்னும், TINGEDன்னு வரும்பொழுது அது வந்து ஜிஇன்னு வரும்போது அது ஒரு வேர்ப், டிஞ்ச் அப்படிங்கிற வேர்பாகவும் அதை எடுத்துக்கணும். இதை வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். டிங் அண்ட் டிஞ்ச் அப்படின்னு ரெண்டு வேர்ப் வேரியஸ் ப்ரொனன்சியேஷனில் இருக்கு. இங்கே இந்த டிஞ்ச்டு அப்படிங்கிறது கிவிங் கலர், அதாவது ஒயிட் கலர் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரோஸ்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் ஒயிட் கலர் கொடுக்குது அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் இட்ஸ் ஈக்குவல் டு ஆல் ஆஃப் தெம், அதாவது ஜெர்மன் சோல்ஜர் பிரிட்டிஷ் சோல்ஜர் அப்படின்லாம் நேச்சர் பார்க்குறதில்ல, எல்லாருக்கும் காமனாக தான் கொடுக்குது. ஸோ பர்ஃபெக்ட் கிறிஸ்மஸ் வெதர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த இடத்துல. நெக்ஸ்ட் இது அப்படியே டெவலப் ஆகி போகும்பொழுது திடீர்னு அவங்களுக்கு கிறிஸ்மஸ் ஈவ் அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுற டைமில், ஐ நெவர் ஹோப் டு சி எ ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் மோர் லவ்லி சைட், கிளஸ்டர்ஸ் ஆஃப் டைனி லைட்ஸ் வேர் ஷைனிங் ஆல் அலாங் தி ஜெர்மன் லைன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஸ் ஃபோ ஆஸ் த ஐ குட் சி. அதாவது இவருடைய டக் அவுட்டில் இந்த டாம் வந்து தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு ஜான் வந்து அவேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ எழுந்திரி வந்து என்ன நடக்குதுன்னு வெளியில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, கமன்சி அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க எல்லாம் வெளியில் வந்து பார்க்கும்பொழுது அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் அவங்களுடைய அந்த அவங்களுடைய டிச் அவங்களுடைய டக் அவுட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜில் நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அந்த நோ மேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிறது இந்த பார்டர் லைன், அந்த எனிமி சோல்ஜர்ஸினுடைய அந்த ட்ரென்சஸ் இருக்குல்ல அதனுடைய பார்டர் லைன், இவர்களுடைய பதுங்கு குழி ஆப்போசிட் சோல்ஜர்ஸினுடைய பதுங்கு குழிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்கு பேர் தான் நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நோ மேன்ஸ் லேண்டுக்கு அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸினுடைய ஏரியா ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் லைட்டால் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது இவங்க பார்க்குறாங்க. யாஸ்கடின் பிவில்டர்மெண்ட், இங்கே பிவில்டர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அஸ்டானிஷ்மெண்ட், குழப்பத்தோடு பார்க்குறது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஸோ இட் வாஸ் த ஜெர்மன்ஸ் ஹேட் பிளேஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரென்சஸ் லீட் பை கேண்டில் ஆர் லேண்டன் லைக் பீக்கன்ஸ் ஆஃப் குட்வில். இங்கே இந்த பீக்கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிக்னல்ன்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. குட்வில் ஒரு நன்மை நல்லது நடக்கிறதுக்காக தான் கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் வைப்பாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை வரவேற்கிற மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்க வந்து ஜெர்மனில் ஒரு சாங் அது ஒரு கேரல் ஒன்று பாடுறாங்க, ஸ்டில் நாட் ஹெயில் நாட் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஸோ இந்த பாட்டினுடைய அர்த்தம் இந்த பிரிட்டிஷ் சோல்ஜரில் ஜான்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு, டாமோட ஃப்ரெண்டு ஜான்க்கு. அதுக்கு என்ன மீனிங் பார்க்கும்போது சைலண்ட் நைட் ஹோலி நைட் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஸோ அவங்களும் அழகாக பாடும்போது இவங்களும் பதிலுக்கு இவங்களுடைய சாங்ஸ் இன் இங்கிலீஷில் இவங்களும் பாடுறாங்க. இந்த பேஜில் இந்த பேராகிராஃபில் சாஃப்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, SOFTENEDன்னு. அதை வந்து சாஃப்டெண்ட் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணிடக்கூடாது, சாஃப்ட் அப்படின்னு தான் ப்ரொனன்ஸ் பண்ணணும். அடுத்தது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூன் அப்படிங்கிறது வந்து இந்த ஹாஃப் மூணு தான் சொல்லுவாங்க. அதாவது நம்ம நியூ மூன் தமிழில் சொல்லணும்னா அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிளைமேட் அந்த டைமுக்கு ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பாட்டு பாடும்பொழுது பதிலுக்கு இவங்களும் பாட்டு பாடுறாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் இவங்களுக்கு தெரியல, இவங்களுடைய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸினுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ் பீப்புளுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. தென் To our astonishment, we saw two figures rise from a trench, climb over their barbed wire, and advance unprotected across no man's land. One of them called sin officer to talk. அங்க இருந்து ஒரு ரெண்டு பேர் ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஆபீசர் வர சொல்லுங்க பேசுறதுக்கு, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டோட அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது ஆபீசர்ஸ் பேசி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்து ஓகே, அதாவது நெக்ஸ்ட் டே மிட் நைட் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம கிட்ட எந்த ஷூட்டிங்ஸும் இருக்கக்கூடாது
அதுதான் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான அட்டாக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்ட்ரி கேப்டன்ஸும் பேசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ரெண்டு சைடு சோல்ஜர்ஸும் ஓகே சொல்லி அவங்க வந்து ரொம்ப அழகாக இந்த கிறிஸ்மஸ் ஈவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த கிறிஸ்மஸ் ஈவை செலிப்ரேட் பண்ணும் பொழுது த கான்வர்சேஷன்ஸ் த எக்ஸ்சேஞ்சஸ் வாட் தே ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. தன்னுடைய பொருட்களை கொடுத்து அவங்களுடைய பொருட்கள் வாங்கிக்கிறாங்க. அதில் வந்து நிறைய ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, நாங்கள் வந்து பிரிட்டிஷில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ஏரியாலெலாம் நான் இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் என்னது, ஜெர்மன் ஹேட் பீன் அ போர்ட்டர் அட் விக்டோரியா ஸ்டேஷன், நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து நான் ஹோட்டல் சிசையில் ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொல்லும் பொழுது, ஒருவேளை நான் உனக்கு கூட சர்வ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த டாம் கிட்ட சொல்லும்பொழுது, இருந்திருக்கலாம், நீங்கள் கூட எனக்கு சர்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதாவது ஒரு எனிமி சோல்ஜர் கிட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக்கிங் போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அது முதல் நாள் வரைக்கும், ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் வரைக்கும் நீ கொள்ளுவியா நான் கொள்ளுவியான்னு இருந்த அந்த ஒரு எனிமி சோல்ஜர்ஸ்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. அது ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணுது. அவங்களுக்குள்ள நிறைய பேசிக்கிறாங்க, நிறைய திங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பேஜ் நம்பர் 129 ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஒரு டேர்ம் இருக்கு, நியூ டேர்ம் இருக்கு. அது வந்து சூவனிய, SOUVENI, ஆர் அது எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும்னா சியூவெனியர் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன மீனிங்னா மொமெண்டோ, அதாவது ஒரு நினைவு பரிசாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு பெல்ட்டை வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஜான்க்கு வந்து ஒரு பெல்ட் கிடைக்குது, அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா சாங்ஸ் வந்து பாடுறாங்க, ஒரு ஃபுட்பால் மேட்சை பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்பொழுது, ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பேக் டு தி ட்ரென்சஸ் வென் அன் ஓல்ட் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கிளட்ச்டு மை ஆர்ம். மை காட், ஹி சேட், Why cannot we have peace and all go home? அந்த ஜெர்மன் சோல்ஜரில் ஒருத்தர் வந்து டாம் கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஏன் இப்படியே ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடாது, நம்ம ஏன் சண்டை போடணும், வாரை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்பொழுது, கோ அண்ட் ஆஸ்க் யுவர் எம்பரர் அப்படின்னு வந்து டாம் சொல்கிறாங்க. அதாவது அவங்கவுங்களுடைய கண்ட்ரியினுடைய அந்த லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அந்த சோல்ஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அந்த சோல்ஜர்ஸ்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு ஹியூமனிட்டி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரிக்காகவும் அந்த லீடர்ஸினுடைய டிசிஷனுக்காகவும் அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய சிஸ்டர்கிட்ட வந்து இந்த லெட்டரை வந்து டாம் முடிக்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே பீஸ் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. ஸ்டில் ஒன் கெனாட் ஹெல்ப் பட் இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் இஃப் த ஸ்பிரிட் ஷோன் ஹியர் வர் காட் பை த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். டிஸ்பியூட்ஸ் மே அரைஸ் பட் வாட் இஃப் அவர் லீடர்ஸ் வேர் டு ஆஃபர் good wishes in place of warnings. அதாவது நம்மளுடைய தலைவர்கள் வார்னிங்ஸ், எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பொழுதும், சாங்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் இன்சல்ட்ஸ், இன்சல்ட்ஸுங்கிறது அந்த எதிரி நாட்டு தலைவர்களை இன்சல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு நல்ல இனிமையான பாடல்களை கொடுத்தோம். கிஃப்ட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ரிப்ரைசல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, அதாவது பழிவாங்கணும், ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து கிஃப்ட் கொடுத்தோம், இப்படிலாம் செய்யும் பொழுது வி கேன் ஸ்டாப் வார் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து டாம் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் மூலமாக ஸ்டாப் வார், ஸ்டாப் என்மிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 குட் காஸை எடுத்து இந்த ப்ரோஸ் இந்த பீஸ் முடிச்சிருக்காரு, இந்த சப்ளிமெண்ட்ரி பீஸை. அதாவது ஆல் நேஷன்ஸ் சே தே வாண்ட் பீஸ், எட் ஆன் திஸ் கிறிஸ்மஸ் மார்னிங் ஐ வண்டர் இஃப் யூ வாண்ட் இட் குவாய்ட் எனஃப். அதாவது அனைவரும் ஒற்றுமை அமைதி வேணும்னு சொல்கிறாங்க, பட் நம்ம அதுக்கான செயல்கள் நடக்குதா அப்படின்னா ஐ வண்டர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஆத்தர். ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ, கேட்ச் யூ லேட்டர்.